நேற்றைய அனுபவங்களில் இருந்து நாம் பெற்ற பாடங்களையும் புரிதல்களையும் இன்றைய நாளோடு பொருத்தி பார்த்து புதிய நம்பிக்கையோடு நடைபோடு அழைக்கிறது இன்றைய அழகான காலை. அனுபவங்கள் அனைத்துமே பாடங்கள்தான். அந்த அனுபவங்களை அசை போடும் பாடசாலையாக விடியலுக்கு முந்திய நீண்ட இரவுகள் விளங்குகிறது. வாருங்கள், ஒரு புதிய பக்கத்தை நமக்காக உருவாக்க மற்றொரு அனுபவத்தை புரட்டி பார்ப்போம். இவர் இனத்தால் ஆங்கிலேயர் என்றாலும் பிறப்பால் இந்தியர். புனே நகரில் பிறந்த இவர் இங்கிலாந்து ராணுவத்தில் பொறியாளராகவும் சென்னை மாகாண சட்டசபை கவுன்சில் உறுப்பினராகவும் இருந்தார். தென் தமிழக மக்களை பஞ்சத்திலிருந்து காக்க அரபிக்கடலில் வீணாக கலக்கும் பெரியாற்றின் குறுக்கே அணை எழுப்பி பாசன வசதியை பெருக்க திட்டமிட்டார். அரசு வழங்கிய நிதியில் கட்டத்துவங்கிய இந்த அணை பெருமழை ஒன்றில் அடித்துச் செல்லப்பட்டது. ஆனாலும் தளராமல் இங்கிலாந்து சென்று தன் சொத்துக்களை விற்று அந்த பணத்தில் பெரியார் அணையை கட்டி முடித்தார். அவர் கட்டிய அணையால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்ட மக்கள் இன்றும் பயன்பெறுகிறார்கள். அந்த அணையை கட்டிய மாமனிதர் யார்? கோடானுகோடி மக்கள் மனதில் நீங்கா நினைவாக இருக்கின்றவர்கள் மாமனிதர்களாகிய அபூர்வமான ஒரு சிலரே ஆவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்தான் கலோனல் பென்னிக்விக் அவர்கள் ஆவார். தென்தமிழ்நாடு பாண்டிய மண்டலம் குலதெய்வமாக அவரை பூஜித்து வணங்குகிற அளவுக்கு அந்த தென்னாட்டின் பஞ்ச பிரதேசங்களை நஞ்சை வயல்களாக செழுமை நிறைந்த பூமியாக ஆக்கித்தந்த பெருமகனார்தான் பென்னிக்விக் ஆவார். அப்பொழுது தென்தமிழ்நாட்டில் பலத்த பஞ்சம் தொடர்ந்து ஏற்பட்டு மக்கள் ஊரை விட்டு எங்கேயாவது பஞ்சம் விளைக்கப் போகின்ற நிலைமை ஏற்பட்டு அதன் விளைவாக சமூக பிரச்சனைகள் பல்வேறு விதத்தில் குறிப்பாக இன்றைய தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் முல்லையாறும் பெரியாறு ஆறும் ஓடுகிற தண்ணீரை இணைத்து ஒரு அணை கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உதித்தபோது பல பொறியாளர்கள் திட்டங்கள் வகுத்தபோது அரசுக்கு அது திருப்தி அளிக்காத போது ரியாஸ் என்பவர் தயாரித்த அந்த திட்டம் சரியாக இருக்கவே அந்த திட்டத்தை அணைக்கட்டாக்குகின்ற முழு பொறுப்பும் கலோனல் பென்னிக்விக் ஏற்றுக்கொண்டார். சிறந்த பொறியியல் மதிநுட்பம் கொண்ட அவர் அதற்காக திட்டமிட்டு இந்த அணையை கட்ட ஆரம்பிக்கிற போது வெள்ளம் வருகிற வேளையிலே கட்டும் அணை பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு 32 தடுப்பணைகள் செக்டேம் கட்டினார். பிறகு இப்பொழுது பேபி அணை என்று அழைக்கப்படுகிற அந்த அணையை சேடர் டேம் என்று சொல்லப்படும் பகுதிக்கு ஒரு ஓடை வழியாக தண்ணீரை கொண்டு வந்து ஒரு ஓடை அமைத்து அணை கட்டு கெட்டும் வேலை பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் ஏற்பாடு செய்தார். இப்படிப்பட்ட சூழலில் இது 1867 முதல் 1895 வரை அவர் பணியாற்றியிருக்கிறார். இதில் 1886 அன்றைய திருவாங்கூர் அரசுக்கும் எங்கே அப்பொழுது பிரிட்டிஷார் ஆட்சி சென்னை ராஜதானிக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த அணை உருவாயிற்று. முல்லை பெரியார் அணை, அது பென்னிக்விக் அணை என்று தான் அழைக்கிறோம். அப்பொழுது ஒரு கட்டத்தில் பெரு வெள்ளத்தால் தடுப்பணைகளை எல்லாம் தாண்டி அந்த மணல் மூட்டைகளை எல்லாம் அடித்து ஒதுக்கி அணை கட்டு பாதிக்கப்பட்டு விட்டது வேலை. அரசாங்கம் இதற்கு மேல் செலவழிக்க முடியாது என்று கைவிரித்து விட்டது. அப்பொழுது பென்னிக்விக் அவர்கள் ஒரு டைரியில் ஒன்று எழுதினார். நான் பிறப்பது ஒரு முறைதான், இந்த புவிக்கு வருவது ஒரு முறைதான், மீண்டும் வரப்போவதில்லை. அதற்குள் மக்களுக்காக ஒரு நல்ல சேவையாற்றிவிடச் செய்ய வேண்டும் என்பதே என் குறிக்கோள் என்பதை அவர் தன் இருதயத்திலே பதிந்த வாக்கியத்தை டைரியிலும் எழுதி வைத்ததோடு பெருந்தனக்காரர்களிடம் நிதி திரட்ட ஆரம்பித்தார். பெருமளவுக்கு அது சேரவில்லை. அப்பொழுது
இங்கிலாந்துக்கு சென்று அவருடைய துணைவியார் மனைவி பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்த சீமாட்டி அவர்களிடத்தில் நிலைமை எடுத்து சொல்லி அவர்களுடைய அத்தனை சொத்துக்களையும் விற்று வீடு சொத்துக்கள் மட்டுமல்ல அவர் பயன்படுத்திய கட்டில் கூட விலை விற்றுவிட்டு அந்த பணத்தையும் கொண்டு வந்து இந்த தமிழகத்து மக்களை வாழ வைப்பதற்காக வாழ வைக்க வந்த எம்மானாக அவர் இந்த அணையை கட்டினார். 17 கால்வாய்கள் மைத்துப்புழு 18 கால்வாய் என்று அழைக்கப்படுகிறது. அந்த காலங்களில் அடர்ந்த காடுகளில் பலத்த மிருகங்களின் தாக்குதலுக்கும் விஷப்பாம்புகள் தீண்டும் மலேரியா போன்ற நோய்கள் ஏற்படும் உள்ளே நுழைய முடியாத வேளையிலே அவர்கள் பக்கத்திலே ஒருவரை அழைத்து கொண்டு அதாவது காடு வெட்டி கற்பத்தேவர் யானை வெட்டி அங்குத்தேவர் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அவர்களுக்கு இரட்டை குழல் துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கி கொடுத்து அதோடெல்லாம் உடனே போயிருக்கிறார்கள். அறிவாள்கள் எடுத்துக்கொண்டு போய் அங்கு ஆங்கு முட்பாரங்களை செதுக்கி கொண்டு மிருகங்களின் தாக்குதல் மலேரியா தாக்குதல் போன்றவற்றுக்கு மத்தியிலே மிகுந்த துன்பங்களை தாங்கியவாறு இந்த அணையை கட்டி முடித்தார். 152 அடிக்கு தண்ணீர் தேக்கக்கூடிய அளவுக்கு இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டு இந்த அணை கரிகாலனின் கல்லணை போல இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு வலுவாக இருக்கும். அது மட்டுமல்ல தண்ணீரை வெளியேற்றுவதற்கு 7,360 அடிக்கு மேலே பாறையை குடைந்து அந்த பாறையின் வழியாக தண்ணீர் வெளியே வருவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த டெக்னாலஜி அந்த காலத்தில் வேறு எங்கும் ஏற்படவில்லை. அதை போலவே அணையினுடைய அடித்தளம் அணையினுடைய மேல்விட்டம் உலகத்தில் மிகப்பெரிய அணைகளை விட இது வலுவாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அணையை நிர்மாணித்திருக்கிறார். அவர் ஜனவரி 15 பிறந்ததனால் அந்த பகுதி மக்கள் அவர்கள் பொங்கல் விழாவையே பென்னிக்குய் குழாவாக நடத்துகிற குடும்பங்கள் இன்னும் ஏராளம் இருக்கின்றன. எனவே தமிழகம் மறக்க முடியாத தமிழகம் நன்றி கடன் பட்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் என்றால் அவர்தான் பென்னிக்குய்க். அவர் அதன் பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியம் பென்னிக்குய்க் நிர்மாணித்தது தான். பெங்களூரிலே சென்னபசப்பா உன்னுடைய அந்த ஸ்டேடியம் பென்னிக்குய்க் நிர்மாணித்தது தான். மனிதகுலத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு வாழ்ந்த அந்த மாமனிதர் அவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் தமிழக மக்களின் மனதில் என்றைக்கும் நிலைத்து நிற்பார். அந்த அணையும் என்றைக்கும் நிலைத்திருக்கும் முல்லைப் பெரியார் அணை. அவரது பெயரை இந்த உலகுள்ளளவும் அது பறைசாற்றி கொண்டிருக்கும். அவர்தான் இவர் பென்னிக்குய்க்.